ஹாய், வணக்கம். வெல்கம் டு யூத் பவர். ஐ எம் கோபி. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஸ்டார்ட் அப் ஐடியா, புதிய தொழில் முனைவோருக்கான ஆலோசனை. ஸ்டார்ட் அப் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். இன்றைக்கி எங்கே கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்செப்ட் ஓரியன்டாக பண்ணக்கூடிய ஸ்டார்ட் அப் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை நோக்கி பயணிக்குது. எக்ஸிஸ்டிங் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடிங்கோ இல்லை எக்ஸிஸ்டிங் நடக்கக்கூடிய ஒரு ஃப்ரான்ச்சைசி கான்செப்டோ நீங்கள் எடுக்கிறதுக்கு பேர் ஸ்டார்ட் அப் கிடையாது. ஒரு கான்செப்டை புதுசாக நீங்கள் கிரியேட் பண்ணி அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் ஸ்டார்ட் அப் அப்படின்றது. அடுத்தது, ஸ்டார்ட் அப் அப்படின்றதுக்கு உங்களை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் சால்விங் சொல்யூஷனை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆகுது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஐடி அப்படின்ற ஒரு பிராண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இட்லி தோசை மாவு. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிராண்டாக இருக்குது. இன்றைக்கி என்டையர் சிட்டிஸில் ஐடி யூஸ் பண்ணாத ஒரு வீடே கிடையாது. இன்றைக்கி அவங்க அதுலேருந்து அடுத்த ஒரு வெர்ஷனாக வடை அப்படின்றதுக்கு அவங்க ஒரு மாவு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து என்எஸ்டியில் டைரெக்டாக அப்படி புஷ் பண்ணிங்கனாலே வித் ஹோலோட ஒரு வடை வர அளவுக்கு இன்றைக்கி அவங்க ப்ராடக்டை இனோவேட்டிவாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பழைய எறும்பு அப்படின்ற வியாபாரத்தை குப்பத்தொட்டி.com அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பழைய எறும்பு பேப்பரை ஒரு சிஸ்டமேட்டிக்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டல். இன்றைக்கி அதுவும் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு. அப்போது நீங்கள் எங்கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை சுற்றி ஏதாவது ஒரு உங்க ஏரியால ஒரு தேவைகள் இருக்கலாம், இல்ல அதுக்கான தேவைக்கு உண்டான ப்ராப்ளத்துக்கு நீங்க சொல்யூஷன் கண்டுபிடிச்சீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சக்சஸா மிக விரைவில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி தரும். நீங்க கான்செப்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க, அடுத்து எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல தயவு செஞ்சு நிக்காதீங்க. ஒரு புதுசான கான்செப்டுக்கு பணத்தை விட உங்களோட நாலேஜும் அதோட ப்ராடக்டோட வேல்யூவும் தான் அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். ஆக இமீடியட்டாக அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் பிஸ்னஸுக்கு ஒரு கோ ஃபவுண்டரோ இல்லை கோ பார்ட்னரோ எடுத்துக்கோங்க. அது உங்களோட நாலேஜுக்கு உங்களோட வெர்டிக்கலுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு பர்சனை கண்டுபிடிங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் மேனுஃபேக்சரிங்கில் ஸ்ட்ராங் அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய கோ பார்ட்னர் வந்து மார்க்கெட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அல்லது ஃபினான்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கோ ஃபவுண்டர் எடுத்தீங்கன்னா அவங்க உங்கள் கூட ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் ஸ்டார்ட் அப் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸை கிடைக்கும். அடுத்து உங்களுக்கான இன்வெஸ்டர் உங்க பக்கத்துல ரெடியா இருக்காங்க. ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், மிகப்பெரிய கம்பெனி எல்லாமே இன்னைக்கு கான்செப்ட் கிடைக்காம தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உங்க பொருளை இமிடியட்டா நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு சின்ன சர்க்கிள்ல சொற்ற ரொட்டேட் பண்ணி அதுக்கான சக்சஸ் நீங்க காமிச்சிட்டீங்கன்னா இன்வெஸ்டர் வந்து உங்ககிட்ட பணத்தை கொட்டுறதுக்கு ரெடியாவே இருந்துட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனி எப்பயுமே உங்களோட லட்சியம் எதுவோ அதை நோக்கியே பயணிங்க. ப்ராஃபிட்டையோ டேர்ன் ஓவரையோ நோக்கி தயவு செய்து போகாதீங்க. நீங்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த ப்ராடக்டை கண்டுபிடிச்சிங்களோ இல்லை சர்வீஸை கொடுத்தீங்களோ அதை நோக்கின பயணத்தை தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. புதுசாக உருவாக்குற எந்த ஒரு ஸ்டேஜ்லேயுமே அந்த பிராண்ட் இமேஜோ இல்லை ISO 9000 சர்டிஃபிகேட் வாங்கணும், பெரிய பிராண்ட் வேல்யூவாக கொண்டு போகணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஐடி பிராண்ட் வந்து இனிஷியலில் மாவை வந்து ரப்பர் பேண்டில் கட்டி தான் கொடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அதுக்குன்னு ஒரு பெரிய பிராண்டை கிரியேட் பண்ணி இன்றைக்கி மிகப்பெரிய சக்சஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட், எப்பயுமே ஒரு பொருள் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க இல்லை ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டை விட ஒன்று ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு பண்ணுங்க, இல்லைனா ரொம்ப ஹையான ரேட்டை விட்டுட்டு மார்க்கெட்டில் கிடைக்காத சர்வீஸ் எல்லாத்தையும் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணி உங்கள் பிராண்ட் வேல்யூவை ரொம்ப இம்ப்ரூவைஸ் பண்ணி காட்டுங்க. அப்போ ஒன்று லோ காஸ்ட்டுக்கு பண்ணணும் இல்லை ஹை காஸ்ட்டுக்கு பண்ணணும், மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸுக்கே பண்ணி மார்க்கெட்டில் இருக்கிற போட்டி போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாது. அடுத்த லெவல், மக்கள் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. உங்க பொருள் நீங்க தயாரிச்சிடலாம், கான்செப்ட் எடுக்கலாம், ஆனா மக்கள் அதை எடுத்துக்கிறதுக்கும் அதை செலவு பண்றதுக்கும் ரெடியா இருக்காங்களான்னு பாருங்க. அப்ப நிச்சயமா உங்க பொருளை எடுத்துக்க ரெடியா இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா அது வந்து ஒரு சக்சஸ் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். அடுத்து, ஒரு ஸ்டார்ட் அப் மேன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆர்மி மேன் மாதிரி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஆர்மி மேனோட ரோல் பார்த்தீங்கன்னா சேலரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் அவர் செய்யக்கூடிய தியாகம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் அப் ரேஞ்சில் வரக்கூடிய பர்சன்ஸ் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாப நோக்கம் இல்லாமல் சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணணும், ஹியூமானிட்டி பண்ணணும், அது ரிலேட்டடில் நமக்கு ஒரு பணம் கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இன்வெஸ்டர்ஸ் வந்து உங்களை மிகப்பெரிய பணக்காரர் ஆக்குவார், அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போவார். ஆனால் நீங்கள் உருவாக்குற ஸ்டேஜில் நீங்கள் ஒரு மிலிட்ரி மேனாக தான் உங்களை நீங்கள் சர்வே பண்ணிக்கணும். இது வரைக்கும் கொடுத்த பாயிண்ட் நிச்சயமா உங்களை ஒரு ஸ்டார்ட் அப்பை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். மேற்கொண்டு இந்த ஸ்டார்ட் அப்புக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல கொடுங்க, கண்டிப்பா நாங்க முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்றோம். மிக விரைவில் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.